மறுபடியும் நிலைநிறுத்திக்கும் முயற்சியா இசைன்ற படத்தை இயக்கி தயாரிச்சு இசையமைச்சு நடிச்சாரு எஸ் ஜே சூர்யா. ஆனா அந்த படமும் தோல்வி அடைஞ்சு போகவே இப்போ டைரக்ஷன்ல இருந்து விலகி முழு நேர நடிகர் ஆயிட்டாரு எஸ் ஜே சூர்யா. அந்த வகையில வைராஜா வை யச்சன் படங்களுக்கு பிறகு இப்போ கார்த்திக் சுப்பராஜ் இயக்கும் இறைவி படத்துல ஒரு அதிரடியான வில்லன் வேஷத்துல நடிச்சிருக்காரு. இதே படத்துல விஜய் சேதுபதி பாபி சிம்ஹாவும் நடிச்ச போதும் எஸ் ஜே சூர்யாவோட வேஷம் ரொம்ப வித்தியாசமானதான். மேலும் அவரை வில்லனா காமிச்ச போதும் அவர் அப்படி மாறுறதுக்கான காரணத்தை அதிக உருக்கமா சொல்லி இருக்காராம் இயக்குனர். அந்த காட்சிகள்ல இதுவரைக்கும் இல்லாத உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தின எஸ் ஜே சூர்யா படப்பிடிப்பு தளத்துல வேடிக்கை பார்த்தவங்களையே கண்கலங்க வைக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காராம். அதனால இந்த இறைவி அடுத்து தன்னோட நடிப்பு கேரியரை வலுப்படுத்தும் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு அவரு.